ஹலோ எவ்ரிவான், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்லேயே கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் ஒரு ஹாஃப் லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இந்த அரை லிட்டர் பாலுக்கு ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சிட்டிகை சோடா உப்பு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பால் சூடு ஆனதும் இதில் நம்ம வச்சுருக்க 100 கிராம் சர்க்கரையை போட்டுக்கோங்க. போட்டு ஃபுல் ஃப்ளேமில் இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இங்கே சைடில் இப்படி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ஆடப்படியாமல் இருக்கும். இது நல்லா கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் சுண்டி பாதியாக வரட்டும். பாருங்கள், பாதியாக சுண்டிடுச்சு. இப்போது பாதி ஆன பிறகு சின்னது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சோடா உப்பு போட்டோன்னு பால் பொங்க ஆரம்பிக்கும். ஒரு சிட்டிக்கு சோடா மாவு, இப்போ பார்த்தீங்களா பால் பொங்க ஆரம்பிக்குது. இப்போ திருப்பி ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் பண்ணிவிட்டு கை விடாமல் கொஞ்சம் கலரி விடுங்க. இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வெளியிலேருந்து மில்க் மெய்ட்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நுரைச்சிக்கிட்டு வருது இல்லைங்களா. இது அப்படியே ஃபுல் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு எந்த திக்னஸில் இறக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி ஆன மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப சீக்கிரமே திக்காக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நார்மலாக இதை நான்ஸ்டிக் இல்லாமல் நார்மல் பாத்திரத்தில் கூட பண்ணலாம், பெருசாக ஒட்டாது. நீங்கள் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த 20 நிமிஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு தெரியும். இது வந்து கன்சிஸ்டன்சிலாம் உங்களுக்கு அப்படியே நம்ம கடையிலேருந்து வாங்குகிற மாதிரியே இருக்கும். இந்த பாருங்கள், அந்த கலரும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் திக்காக, இது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் திக்காயிடும். பாருங்கள், இப்போது இதை ரொம்ப திக்காக எடுக்கக்கூடாது, ஏன்னா ஆறின பிறகு இன்னும் இது திக்காகும். ஸோ நீங்கள் இதை எப்படி டெஸ்ட் பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள் இதுதான் அளவு. இதை நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு இப்படி பண்ணும் போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு நம்ம சர்க்கரை பாகு எடுக்கும் போது ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திக்காக இருக்கும். அதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ இதுக்கு மேலே இது ரொம்ப திக்காக ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் ஆறின பிறகு உங்களுக்கு ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் எனக்கு இது மொத்தமே ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரத்தில் உங்களுக்கு இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ்வை அணைச்சிடுங்க. ஸ்டவ்வை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. இது மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகாத மாதிரி அப்பப்போ கிளறி விட்டு ஆற விட்டு ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளோட கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ உங்களுக்கு திக்னஸ் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாவே திக்காக இருக்குது. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து உங்களை நெக்ஸ்ட் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.